ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடைபெற்றது. இதில் அமைச்சர் ஆர். காந்தி கலந்து கொண்டு ஆய்வு மேற்கொண்டு தீர்வு காணப்பட்ட மனுக்களுக்கு அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சிகளுக்கு ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்திரகலா தலைமை தாங்கினார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 7 ஊராட்சி ஒன்றியங்களில் முகாம்கள் நடைபெறுகிறது. இதன்படி ஷோலிங்கர் ஊராட்சி ஒன்றியத்தைச் சார்ந்த ஜம்புகுளம், கேசவனாங்குப்பம், மருதாளம், செங்கல் நத்தம், தகரக்குப்பம், வேலம் ஆகிய ஊராட்சிகளில் வசிக்கும் பொதுமக்கள் தங்கள் கோரிக்கை மனுக்கள் வழங்கும் வகையில் மருதாளம் கூட்டு ரோடு சாந்தி ஆனந்தன் திருமண மண்டபத்தில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர். காந்தி கலந்து கொண்டு பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இதனைத் தொடர்ந்து மனு அளித்த நபர்களுக்கு உடனடியாக தீர்வு காணப்பட்டு மருத்துவ காப்பீடு அட்டையும் தமிழ்நாடு மின்வாரியத்தின் மூலம் 2 பயனாளிகளுக்கு பெயர் மாற்றத்திற்கான ஆணைகளையும் அமைச்சர் வழங்கினார். தொடர்ந்து பொதுமக்கள் தங்களது கோரிக்கைகளுக்கு தகுந்த ஆவணங்களுடன் வழங்கிட அவர் கேட்டுக்கொண்டார். பின்னர் வாலாஜா ஊராட்சி ஒன்றியத்தைச் சார்ந்த வன்னிவேடு, விசி மோட்டூர், மாந்தாங்கல் ஆகிய ஊராட்சிகளில் வசிக்கும் பொதுமக்கள் தங்கள் கோரிக்கை மனுக்கள் வழங்கும் வகையில் விசி மோட்டூர் ஊராட்சி சமுதாய கூடத்தில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமினை அமைச்சர் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்த முகாமில் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருத்துவத்துறை மூலம் பொதுமக்களுக்கு மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது. இவற்றில் 10 பயனாளிகளுக்கு ஊட்டச்சத்து பெட்டகங்களும், 10 பயனாளிகளுக்கு மக்களை தேடி மருத்துவ திட்டத்தின் கீழ் மருந்து பெட்டகங்களும் அமைச்சர் வழங்கினார். அதேபோல் மனு கொடுத்து உடனடியாக தீர்வு காணப்பட்ட 2 பயனாளிகளுக்கு மருத்துவ காப்பீடு அட்டைகளும், 2 பயனாளிகளுக்கு மின்துறையின் மூலம் பெயர் மாற்றம், மின் கட்டணம் தீர்வை ஆகியவற்றை தொடர்பான ஆணைகளையும் அவர் வழங்கினார். தொடர்ந்து முகாமில் பொதுமக்கள் அளிக்கும் மனுக்கள் பதிவு செய்யும் இடம், மனுக்கள் எழுதும் இடம், துறை சார்ந்த அலுவலர்களிடம் மனுக்கள் வழங்கும் இடம் ஆகியவற்றை அமைச்சர் பார்வையிட்டு அலுவலர்களுடன் உரையாடி பொதுமக்களின் நியாயமான கோரிக்கைகளுக்கு உடனடியாக தீர்வு காண அமைச்சர் கேட்டுக்கொண்டார். இந்த ஆய்வின் போது மாவட்ட வருவாய் அலுவலர் சுரேஷ், வருவாய் கோட்டாட்சியர் மனோன்மணி, மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் ஜெயந்தி திருமூர்த்தி, ஒன்றிய குழு தலைவர்கள் கலைக்குமார், வெங்கட்ரமணன், மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் கிருஷ்ணமூர்த்தி, வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் ஷோலிங்கர் சித்ரா, நிர்மல்குமார், சரவணன் வாலாஜா, வட்டாட்சியர் அருள் செல்வம் மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்.